விவசாய அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம ஸ்ரீ வாழை விவசாயி யூடியூப் சேனலில் பார்க்க போகிறது உலர் அசோலா தயார் செய்வது எப்படி அப்படிங்கிறது தான். ஆங்கிலத்தில் அதை ட்ரை அசோலா அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன ட்ரை அசோலா உலர் அசோலா அப்படின்னு கேட்குறீங்களா? பொதுவாக நம்ம கால்நடைகளுக்கு அசோலாவை கொடுக்குறது பார்த்திங்கன்னா பச்சை அசோலா, அதாவது பசுந்தீவனமாக தான் கொடுத்துட்ருக்கோம். கோழிகளுக்காக இருக்கட்டும் அல்லது ஆடு மாடு அனைத்து கால்நடைகளுக்கும் நம்ம பச்சையத்தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். தீவனமாக நமக்கு கிடைக்கிற அசோலாக்களை மொத்தமாக நம்ம சேகரிச்சுட்டு வந்து நம்ம 4 நாட்கள் அல்லது 5 நாட்கள் நன்கு காய வைத்து ஈரப்பதம் முழுசாக போய் முழுமையாக பழுப்பு நிறத்தில் ஆனதுக்கப்புறம் அதை நம்ம ஒரு மூட்டையிலையோ அல்லது ஏதோ ஒரு பக்கெட்லேயோ நம்ம சேகரித்து வச்சுட்டோம்னாக்க வருடம் முழுதும் நம்ம அதை வச்சுருந்து நம்ம கோழிகளுக்கும் கால்நடைகளுக்கும் நம்ம தீவனமாக பயன்படுத்த முடியும். அந்த உலர் அசோலா எப்படி தயாரிக்கிறது நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அசோலானா என்ன, அது கால்நடைகளுக்கு எவ்வாறு பயன்படுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். அசோலாங்கிறது பார்த்திங்கனாக்க கம்மல் செடி, மூக்குத்தி செடி அப்படின்னு பல பேர்களில் அழைக்கப்படுது. அசோலாங்கிறது பார்த்திங்கனாக்க ஒரு மிதவை தாவரம். அசோலாவை கால்நடைகளான கோழி, ஆடு மாடு மட்டுமல்லாது மீன்களும் நல்லா விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவு தான் அசோலா. கால்நடைகளுக்கு உணவாக பயன்படுறது மட்டும் இல்லாமல் விவசாயத்திலும் அசோலாவுடைய பங்கு அளப்பரியது. முக்கியமாக பார்த்திங்கனாக்கா நெல் வயல்களில் அசோலாக்களை நம்ம பரவி விடுறது மூலிமா வயல்கள் முழுவதும் அசோலா பரவி களைகள் வருவதை தடுக்குது. அது மட்டும் இல்லாமல் நெற்பயிர்களுக்கு காட்டில் இருக்கக்கூடிய தலைச்சத்தை எளிதாக எடுத்து கொடுத்து ஒரு வளர்ச்சி ஊக்கியாக அசோலா பயன்படுது. அசோலாவில் பார்த்திங்கன்னா புரதச்சத்து மட்டுமல்லாது அமினோ அமிலங்கள், தாதுப்பூக்கள், வைட்டமின்கள், பீட்டா கரோடின் போன்ற பல சத்துக்கள் இருக்கிறதுனால கால்நடைகள் அதிவேக வளர்ச்சியையும் நல்ல ஒரு எதிர்ப்பு சக்தியோடையும் வளர்கிறதுக்கு ஒரு அருமையான ஒரு தீவனம்தான் இந்த அசோலா. அசோலா பார்த்திங்கனாக்கா மிக மலிவான செலவில் தான் நம்மளுக்கு தீவனமாக கிடைக்குது. இதை பயன்படுத்துறது மூலிமா நம்ம கோழிகளுக்கும் கால்நடைகளுக்கும் ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவையும் அதே சமயம் குறைந்த செலவுலையும் நம்ம இதை ரெடி பண்ண முடியும். இது மூலிமா நம்ம கால்நடைகளில் அதிக லாபத்தை எடுக்கிறதுக்கும் அதே சமயம் ஒரு சத்தான ஆரோக்கியமான கால்நடைகளை நம்ம பெருக்கிறதுக்கும் இது ஒரு முக்கிய பங்காற்றுது அசோலா. நம்ம இந்த அசோலாவை கால்நடைகளுக்கு உலர் தீவனமாகவும் பச்சையாகவும் 2 வகைகளில் நம்ம உணவாக கொடுக்க முடியும். நாம் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கனாக்கா அசோலா நான் வளர்த்துற அசோலா கிடையாது. இது வந்து பார்த்திங்கனாக்கா எங்கள் ஊர் குளத்தில் தானாக நெல் வயல்கள்லேருந்து பரவி குளம் வழியாக தானாக வளர்ந்து வந்துட்டுருக்கு. வெளியே வர அசோலாக்கள் பார்த்திங்கனாக்கா இங்கே இடம் பிடிக்காமல் அடர்த்தியாக ஒரு அடி அளவில் மிகுந்து காணப்படுது. இதுபோல் உங்கள் ஊரிலும் பக்கத்தில் இருக்கிற குளங்களில் அசோலாக்களில் நீங்கள் விதைகளை வாங்கிட்டு போய் வளர்த்துனீங்கன்னா இதுபோல் அதிகமாக பெறுகிறோம். அப்புறம் இது போன்ற டைமில் நம்ம இந்த அசோலாக்களை எடுத்து நம்ம காய வச்சு அதிக அளவில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னாக்க வருடம் முழுவதும் நம்மளுக்கு கோழிகளுக்கு ஒரு சத்தான அசோலா உலர் தீவனமாக நம்ம மற்ற தீவனங்களோடு நம்ம கலந்து கொடுத்துக்கலாம். இது மூலிமா நம்ம கால்நடைகள் வளர்ப்பில் செலவை குறைச்சி லாபத்தை அதிகமாக ஈட்ட முடியும். பாருங்கள் எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இந்த அசோலாக்கள் வளர்ந்துருக்குன்ட்டு. அதே சமயம் இடம் பிடிக்காமல் இருக்குது. உங்களுக்கு இதுபோல் பக்கத்தில் இருக்கிற குளங்கள் இருந்ததுன்னா மழைக்காலங்களில் இதுபோல் அசோலா விதைகளை தூவி வளர்த்தி நம்ம அதை எடுத்து உலர் அசோலாவை மாற்றி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பொதுவாக பார்த்திங்கனாக்கா அசோலாக்கள் மித வெப்பநிலையில் தான் நல்லா வளரும். அதிக வெப்பநிலையில் இருக்கிறப்போ அசோலாக்கள் இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் மழைக்காலங்களில் பார்த்திங்கன்னா நல்லா அதிக அளவில் பெருகி காணப்படும். வெயில் காலங்களில் வளர்ச்சி கம்மியாக இருக்கும். அதனால் மழைக்காலங்களில் இது போன்ற குளங்கள் மூலிமா நம்ம அசோலாக்களை பெருக்கி நம்ம உலர் தீவனமாக நம்ம மாற்றி நம்ம வச்சுக்கிறப்போ நல்ல ஒரு பயனுள்ள ஒரு உணவை நம்ம செலவில்லாமல் ரெடி பண்ணிக்க முடியும். என்னோடய உறவினர் ஒருத்தர்கிட்ட அசோலா பற்றி சேர்த்து நேரம் உரையாடிட்டு இருந்தோம், அதை இப்போ கேட்கலாம். ஆமாங்க, அருமையாக சாப்பிடுங்க. அப்படியே பச்சையும் போடலங்க, தண்ணி வடிச்சிட்டுங்க. பச்சையும் போடலாங்க, அப்புறம் உங்களுக்கு அப்படியே காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கலாங்க.
அது தேவைப்படுறப்போ இந்த தவிட்டில் கூட தவிடு இருக்குதுங்க, தவிட்டில் கூட மிக்ஸ் பண்ணி போடலாங்க. தவிடு அரிசி அது கூட இதையும் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாங்க. மாட்டுக்குமே போடலாங்க, மாட்டுக்கு ஆட்டுக்கு நாமளே இது வந்து வடை செஞ்சு சாப்பிட்லாங்க. வடை கீரைக்கு பதிலாக இது நல்லா கழுவிட்டுங்க, சுடுதண்ணி லைட்டாக ஒரு கொதி விட்டு வடையெல்லாம் செஞ்சு போடலாங்க, சாப்பிட்லாங்க. நல்லா சத்துங்க. ஆட்டுக்கும் போடலாங்க, அப்படியே நல்லா உணர வச்சுங்க. தண்ணி பூரா சுண்டுட்டுங்க, கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு வர வர பதமாக தண்ணி பூரா சுண்டதுக்கப்புறம் போடலாங்க. ஆட்டுக்கே போடலாங்க, பூரா சத்துங்க. கடலை புண்ணாக்கு கீக்கோலாங்க, கடலை புண்ணாக்கு போடுறது ஒன்றும் இது ஒன்றுங்க, அவ்வளோ சத்து இருக்குதுங்க இதில். ஆமாங்க, சரி சரிங்க. தண்ணியோடு போடக்கூடாதுங்க, தண்ணி முழுசாக வடிஞ்சிடணுங்க. தண்ணியோட விட்டுனா சளி பிடிச்சிங்க, காய வச்சு போட்டுக்கலாங்க. கோழிக்கு போட்டாலுமே தண்ணியோட போட்டோம்னா சளி பிடிச்சிருங்க. காய வச்சுங்க, நல்லா வர வர நல்லா காய வச்சு பொடியாட்டம் பண்ணி கூட தீனியில் கலந்துக்கலாங்க. இடம் பிடிக்காம கிடக்குது, யாருக்கு தெரியாது. பாசம் நினச்சிக்குவாங்க, இது ஏதோ பாசம் மாட்டிருக்கு. இந்த நெல்லு நெல்லுக்கு நெல் வயலில் இதை போட்டு விட்டா நெல்லு நாற்று நல்லா வருங்க. சரி சரிங்க, அது ஏதோ நெல்லுக்கு போட்டது அப்படியே வந்து பரவி இருக்குதுங்க. அது ஆமாங்க, நாற்றுக்காலுக்கு வர்றதுதான், நாற்றுக்காலுக்கு போட்டது அப்படியே பரவிடுச்சுங்க. எடுத்துகிட்டே இல்லைங்க, இப்போ நம்ம ஒரு தொட்டி பண்ணி போட்டோம்னாங்க, ரெண்டு நாளைக்கு ஒரு மூணுக்கு மூணு சதவீதத்துக்கு போட்டோம்னா சரி, ரெண்டு நாளைக்கு ஒருக்க ரெண்டு ரெண்டு மட்டும் எடுத்துகிட்டே இருக்கலாங்க. இது இல்லைங்க, ஆமாங்க, வளர்ந்துக்கிட்டே இருக்குங்க. சரி, அப்படியே பிரிஞ்சு பிரிஞ்சு வளர்த்துட்டே இருக்குங்க எடுக்க. சில வேலை தீனியில் தங்கத்தில் நான் கச்சா வச்சிருக்கிறானுங்களா, அவங்க சொன்னேன் எனக்கு தெரியாத மாம அப்படிங்கிறேன். அசோலாவை தேவையான அளவுக்கு இப்போ எடுத்தாச்சு. இதை நம்ம கொண்டு போய் எப்படி காய வச்சு நம்ம உலர் அசோலாவை நம்ம மாற்றணும் அப்படிங்கிறத இனிமேல் பார்க்க போகிறோம். இது போன்ற குளங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இல்லைன்னா நீங்கள் அசோலா தொட்டிகள் ரெடிமேடாக உங்களுக்கு பாலித்தீன் சீட்டுகளை தயார் செஞ்சு வித்துட்டுருக்காங்க. அந்த மாதிரி சீட்டுகளை கூட வாங்கி நீங்கள் அசோலா விதைகளை போட்டு அது மூலிமா நீங்கள் அசோலாக்களை பெருக்கி தினசரியும் அல்லது உலர் அசோலாவும் மாதிரியும் நம்ம பயன்படுத்திக்கலாம். நான் அங்கே கலெக்ட் பண்ண அசோலாக்களை எடுத்தாந்து காய வச்சுருக்கேன். இதுபோல் நம்ம அசோலாக்களை நன்கு உலரும்படி பரப்பி விட்டு நான்கு நாட்களுக்கு கிளறி விட்டுட்டு இருக்கணும். அப்படி நல்லா கிளறப்போ முழுவதும் எல்லா சைடும் உங்களுக்கு அசோலா காஞ்சிரும். அப்படி நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு மூட்டைகளில் நம்ம சேகரித்து வச்சுக்கலாம். இப்படி சேகரித்து வைக்கிறது மூலிமா உங்களுக்கு வருடம் முழுவதும் தேவையான அசோலாவை நம்ம பருவங்காலங்களில் ஈஸியாக நம்ம கலெக்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் வாழை விவசாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.